மல்டி யூசர் ஆன்லைன் ஒயிட் போர்டு. அதாவது இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சூழலில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு போர்டில் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டினை எழுதுறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்டு அதுக்குரிய ஆன்சரை அதே போர்டில் எழுத சொல்கிறீங்க. நம்ம கிளாஸ் ரூமில் சாதாரணம் என்ன சொல்கிறோம், ஒரு போர்டு இருக்குது, பிளாக் போர்டு இருக்குது, அந்த பிளாக் போர்டில் ஒரு கொஸ்டின் எழுதுறோம், இது வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க எழுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஆன்லைன் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த மல்டி யூசர் ஆன்லைன் ஒன் போர்டு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இப்போ இதை என்ன பண்ணிடுறேன், இந்த யூஆர்எல் அப்படி காப்பி பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், நான் ட்ரா பண்ணலாம், ட்ரா பண்ணலாம் சரிங்களா, அல்லது டைப் பண்ணோம்னா டைப் பண்ணலாம். ப்ளஸ் டூ சீக்வல் டூ அப்படின்ன உடனே இதை இப்போ இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவங்க யாராச்சும் ஒருத்த வந்து உடனே இதுக்கு வந்து ஆன்சர் டைப் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த இன்வைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் கொடுத்தோம். இந்த இன்வைட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்ரஸ் வரும் இல்லையா, இந்த அட்ரஸை இதை காப்பி பண்ணி இதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மெயில் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது எப்படியோ அனுப்பிவிட்டுருவோம். அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த போர்டு வந்துடும். இந்த போர்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் இந்த போர்டில் டைப் பண்ணலாம், உங்களுடைய பையனுங்க டைப் பண்ணலாம், இதை நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இதை சார் டெலீட் பண்ணுறேன், டெலீட் பண்ணிடலாம். நீங்கள் பழையபடியும் ஒரு படம் வரையினாலும் வரையலாம், அதே மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறதுனாலும் எழுதலாம். இந்த மாதிரி ஒரே போர்டில் பல பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், உடைய எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம சாதாரண வந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ரியலாக வந்து குரூப்பில் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல சாட் பண்ணுறதுக்கு, இது கிளாஸ் ரூமில் பயன்படுத்துறதுக்கு, காலேஜில் பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படிங்குவோம். இதே மாதிரி இந்த வெப்சைட்டுங்களும் இருக்குது. இது இல்லாமல் இங்கே இந்த பாக்கியம் டாட் வேர்ட் ப்ரெஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் டைரக்டரி இருக்குது, அதில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இது எல்லாம் எதையும் வந்து நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு அவாப் டாட் காம் இதை இந்த வெப்சைட்டெலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேரே உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் போர்டு சாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ போவீங்களோ வரீங்களோ எல்லா விஷயத்தையும் இதில் பண்ணலாம். இதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது நம்மளுக்கு உதாரணத்துக்கு காம்பஸ் இருக்குது, கவராய் இருக்குது, இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதை எடுத்து வச்சு நீங்கள் எப்படி சார்ட் உடையணும், வரையிறது எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். இது ரொம்ப அருமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.